Hi friends, welcome to Sathana Lifestyle. இனிக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் அம்மா வீட்ல வந்து நான் ரூட்டீன் எடுக்க போறேன். நானும் சரி வீடியோ எடுக்கலாம் அப்படினு சொன்னா நேரமே இருக்க மாட்டேங்குது. அதெல்லாம் என்ன எடுக்கிறது அப்படின்றது எதுமே தெரிய மாட்டேங்குது. ஏனா ரெண்டு பேருமே இங்க இருக்கனால ஷேர் பண்ண எடுக்கிறதுக்கு எப்படி எடுக்கிறது அப்படினு தெரியலையா. சின்ன வேலையெல்லாம் இருக்கும், அப்படியே ஓடிட்டு இருக்கு. அதனால் இன்றைக்கி வந்து எப்படியாவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இன்றைக்கி வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு செம்ம மழை, சொல்லவே முடியாத அளவுக்கு அவ்வளோ மழை. இடையில எந்திரிக்கும் போதும் நடுசாமத்துலேயுமே அவ்வளோ மழை பேஞ்சிட்டே இருந்துச்சு. தெரியுமா என்னன்னு தெரில, எல்லாமே ஆனால் காஞ்சிடுச்சு ரோடெல்லாம் பாருங்க, பயங்கர மழை. பாட்டி காலையிலே சாணி தெளித்து குழம்பு போடுறாங்க. சூப்பராக இருக்கு. கிளைமேட் நல்லா இருக்கு, ஆனால் கொஞ்சம் வந்து இப்போ குளிர்கிறது. குளிர்றனால வெளியில் வரவே இதாக இருக்கு. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் மணி வந்து பார்த்திங்கன்னா மணி 7 மணி ஆகிடுச்சு எழுந்திரிச்சு வெளியே வர்றதுக்கே. ஏன்னா மழை வேறையா பயங்கரமாக குளிரவும் என்ன பண்ணுறதுனே தெரில. இங்கே அணில் பாருங்கள் என்ன பண்ணுதுன்னு. இப்போ வந்துட்டு நான் வந்து நடக்க போகிறேன். இது வந்து நம்ம வீட்டில் இருக்க மரம். இங்கே டோனி இருக்கானா? டோனி வந்து நல்ல சோளக்கருது சாப்பிடும். அது ஸ்வீட் கார்ன் தான் சாப்பிடும். நைட்டு என்ன மூடில் இருந்துச்சுன்னு தெரில. நான் அதை எல்லாத்தையும் உதுத்து உதுத்து வச்சேன், சாப்பிடவே இல்லை. மீதி எல்லாம் அப்படியே இருந்து போச்சு. அதுக்கு வச்சது எல்லாமே இங்கே பாருங்கள். நேற்று ஒரு நாள் அடித்த மழைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு. ஒரு நாள் நைட்டு ஒரு நாள் மட்டும்தான் ஆச்சு இப்படி ஆகி. இப்போ அதுக்கப்புறம் நான் வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு வரலாம். ஏன்னா இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா ப்ரஷ் பண்ணிட்டு நான் வந்துட்டு வாக் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். சாமி பாட்டை போட்டுட்டு நடக்க ஆரம்பித்தேன்னா எப்படியும் ஒரு மணி நேரம் காலைல வந்து நடந்துடுவேன். என் கூட வந்து மாமாவும் வந்து நடக்கிறதுக்காக வந்துடுவாங்க. இப்போ இன்றைக்கி வந்து அவரும் தூங்குறாரு, போய் அவரும் எழுப்பிடலாம். அவரும் வந்துட்டு நானும் நடக்கிறேன்னு சொல்லிட்டு என் கூட நடப்பாங்க, அவரையும் எழுப்பி விட்டுடலாம். நான் நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன், மாமாவை எழுப்பி விட்டுறேன் அப்படின்னு சொன்ன மாதிரியே நான் மாமாவே வந்து எழுப்பி விட்டுட்டேன். கிட்டத்தட்ட நான் வந்து உங்ககிட்ட நான் வந்து வீடியோ என்ட்ரன்ஸ் பேசிட்டு நான் 3 பாட்டு கேட்டேன். அப்போனா வந்து நான் 40 நிமிஷம் வந்து நான் நடந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து மாமாவை போய் நான் எழுப்பி விட்டேன். சரி மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா எப்போவுமே என் கூட நான் எழுந்திரிச்சிட்டு ப்ரஷ் பண்ண உடனே மாமாவை எழுந்திரிச்சி வந்துடுவார். இன்னைக்கு என்னமோ நான் சொல்லும் போல அந்த பனினால நல்லா தூங்கியாச்சு. மழை நாள் நானே வளர்றேன். அதனால் இப்போ அப்படியே நம்மளும் நடக்கலாம். இப்போ நான் வந்து நான் நடக்கிறது மட்டும் எடுக்கிறேன், பின்னாடியே மாமாவே நடக்கிறதே எடுக்கலாம். நடந்த நான் ரொம்ப வேகமாக நடக்கலை. முன்னாடி வந்து மாடி வந்து மேலே கட்டாமல் இருந்தாங்க. அப்போ வந்துட்டு நல்லா கொஞ்சம் பெருசாக இடம் இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. அதனால் கீழே நடந்து போகலாம் அப்படின்னா ஒரு நாள் தான் நடந்து போனோம். எல்லோரும் வந்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுட்டு ஏன் இந்த நேரத்தில் நடக்கிறீங்க, ஏன் இப்போ நடக்கிறீங்கன்னு ஒருத்தவங்கள்ட்ட கேட்டு பதில் சொல்லிட்டு போகிறதுக்குள்ள ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால் எதுக்கு நம்ம பாட்டு நடந்தோம்னா மேலே சாமி பாட்டை போட்டு நம்ம பாட்டு நடந்துட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம மேலேயே நடக்கிறேன். மாமா கட்டுறேன் கூட என் கூட அவரு வந்து வாடி பிடிக்கிட்டார்ல, அவரு வந்து கொஞ்சம் மீன் கூட இலச்சி போட்டு நீ பின்னதானே நான் போட்டக்குள்ளா. சரி யாருக்காவது பயன்படுன்னு பார்த்தா யாருமே என் குள்ளாவ வந்து போட மாட்டேங்கிறாங்க, தூக்கி போட்டுறாங்க ஓரமா. ஆனா எனக்கே பயன்படுத்த இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் வந்து நடக்கிறோம். நடந்துட்டு என்ன பண்ணுவோன்னா கீழே போயிட்டு கொஞ்சமாக வந்து
டீ குடிப்போம், கொஞ்சமாலாம் எப்பவும் குடிக்கிற டீ தான். ஏன்னா எங்களுக்கு வந்து அது குடிச்சிட்டு பழக்கத்தை வந்து கொஞ்சம் விட முடியல, அதனால கொஞ்சமாக வந்து டீ குடிச்சிக்குவோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தண்ணி இல்லாமல் நாங்கள் நடக்கிறதில்ல, காலைல தூங்கி வச்சோடனே தண்ணி குடிச்சிருப்போம். தண்ணி குடிச்சிட்டு நடந்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் போய் டீ குடிப்போம். இப்போ அப்படியே நாங்கள் நடக்கிறோம், என் கூட அவரும் நடக்கிறாரு. தினமும் தான் நடக்கணும். டெய்லியும் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் தான் பேசிட்டு இருப்போமா, இன்னைக்கு உங்ககிட்ட நாங்கள் பேசுவோம். பாவம் நீங்களும் கஷ்டப்படுங்க. இப்போ நாங்கள் கீழே போயிட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். காலையில் இறங்கி டீ குடிக்க கீழே வந்தாச்சு, வந்துட்டு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து வீடியோ எடுக்கலை, அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்துட்டு கொஞ்சம் லைட்டாக பிரியங்கா வீடு சுத்தம் பண்ண போனால், அப்படியே நாங்களும் போயிட்டு அவ கூட சேர்ந்து ஜாயின் பண்ணி சுத்தம் பண்ணனால லேட்டாகிடுச்சு. இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 9:30 மேலே ஆகிடுச்சு. நாங்கள் இப்போ தான் வந்து சாப்பிட போகிறோம், என்ன சாப்பாடு அப்படின்றத பார்க்கலாம். நம்ம மழை பார்த்திங்கன்னா நான் நடந்து கீழே வந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் திரும்பி வந்து நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஆமாம், இப்போ நான் இருக்க வீட்டிலேருந்து அங்கே நான் வச்சிருந்த கிச்சன் ஜாமான் எல்லாத்தையுமே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதனால அந்த பொருள் எல்லாமே அப்படியே கவர்லேயே போட்டு போட்டு நான் கொண்டு வந்தனால அது எல்லாமே கொட்டி வச்சோம், அதனால லேட் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம், என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். சாப்பாடுன்னு பார்க்கலாம், நல்லா மழை கீதமாக வந்து அம்மா வந்து பச்சை பயிர் சாதம் செஞ்சுருக்காங்க. இதில் வந்து ஆனந்த் மாமாவும் அம்மாவும் சாப்பிட்ருக்காங்க, ஏன்னா அம்மா வந்து கொஞ்சம் பேங்க் விஷயமாக வெளியே போகிறதுனால அம்மா சீக்கிரம் சாப்பிட்டாங்க. கொள்ளு சாதம் நல்லா பார்த்திங்கன்னா பாருங்க, ஆவி பறக்கிறது. அதுக்கப்புறம் கொள்ளு துவையல், கொள்ளு துவையல்ல பச்சை பயிர் துவையல். இது வந்து வேறு வேறு துவையல் செய்வோம், பயிர் சாதத்துக்கு பயிர் துவையல் தான். நாலு பேத்துக்கு கிண்ணம், இது அம்மா செஞ்சாங்க, இது பெரிய அண்ணி செஞ்சதா? அம்மா எல்லாம் போட்டாங்க, நான் எடுத்தேன். ஆமாம், அப்புறம் அது கூட வந்து சைஸ்க்கு பெருங்க சாப்பிடலாம். சாப்பிட்டா ஒரு விஷயம் என்னன்னா, இது ஆறுற வரை நம்ம வெயிட் பண்ணணும் அதுதான், ஆனால் சூடாக சாப்பிடணும். ஆனால் வந்து சூடாக நம்ம டக்குன்னு சாப்பிட முடியாது, பொறுக்க முடியாது, பொறுக்க முடியாது. ஆளாளுக்கு ஒன்று சொல்லுங்க தின்சா. பசினே எனக்கு தானே, இது சாதனாவுக்கு போதியா? செம்மையா இருக்கும், ஏன்னா மழைக்கு நல்லா சுட சுட சாப்பாடு, இட்லி எல்லாம் சாப்பிட்டுருந்தா கூட அந்த அளவுக்கு நல்லா இருந்திருக்காது. பைசா சாப்பிட்டனால இன்னும் சூப்பரா இருக்கு, நல்லா தூக்கம் வரும். இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் எங்களோட மார்னிங் டிஃபன் துவையல். மார்னிங் டிஃபன் இதுதான் துவையல். அம்மாவும் ஆனந்த அம்மாவும் ஃபஸ்ட்டு சாப்பிட்டாங்க, அப்பாய் வந்து ஊருக்கு போயிருக்காங்க. அப்பாய் வந்து அப்பாயோட அக்கா வீட்டுக்கு போயிருக்காங்க, பேரன் இறந்துட்டாங்கன்னு சொல்லி அப்பாய் வந்து ஊருக்கு போயிட்டாங்க. எங்கன்னா தாளக்குடி போயிருக்காங்க, ரெண்டு நாள் அங்கே இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால இப்போ நாங்கள் அஞ்சு பேர் இருக்கோம். ஆனந்த அம்மாவும் அம்மாவும் சாப்பிட்டாங்க, அம்மா வந்து பேங்க் விஷயமா அம்மா வெளியே போயிட்டாங்க. அதனால இப்போ நாங்கள் 3 பேர் தான் சாப்பிட போகிறோம். நாங்கள் இங்கே வீடியோ எடுத்துட்டு இருக்கோங்களே, அங்கே ஒருத்தவரை அரைச்சிக்கிட்டு இருக்காரு. நல்லா இருக்காமா சாப்பாடு? சாப்பாடு நல்லா இருக்கு, உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எனக்கு போதும், என்ன கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கிறியா? மிச்சர் எனக்கு சாதனாக்கு மிச்சர். ஆமாம், நாங்கள் மிச்சர் சாப்பிடுவோம், மோர் மிளகாய் சாப்பிடுவோம். இன்னைக்கு நான் வந்து வறுக்கலை, அதனால சரின்னு. இப்போ நல்லா சாப்பிட போகிறோம், எங்களோட மார்னிங் டிஃபன் இதுதான்.